அனுமதி பத்திரம் தொடர்பில் வெளியிடப்பட்டுள்ள விசேட அறிவித்தல். சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் மேலும் 6 மாதங்களால் நீடிக்கப்படவுள்ளதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. அனுமதி பத்திரங்களை அச்சிடுவதற்கான மூலப்பொருட்களுக்கான பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அட்டைகளுக்கு பதிலாக தற்காலிக அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி எதிர்வருகின்ற ஏப்ரல் மாதம் 1 முதல் ஜூன் மாதம் 30 வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் 6 மாதங்களால் நீடிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் எதிர்வருகின்ற ஜூலை மாதம் 1 முதல் செப்டம்பர் மாதம் 30 வரையான காலப்பகுதிக்குள் காலாவதியாகும் சாரதி அனுமதி பத்திரங்களின் செல்லுபடியாகும் காலம் மேலும் 3 மாதங்களால் நீடிக்கப்படவுள்ளதாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பழம்பறிக்க மரத்தில் ஏறிய மாணவி கிணற்றில் வீழ்ந்து உயிரிழப்பு. முல்லைத்தீவு மாங்குளம் புதிய கொலனி பகுதியில் வீட்டின் கிணற்றுக்கு அருகில் உள்ள கொய்யா மரத்தில் பழம்பறிக்க ஏறிய பாடசாலை மாணவியொருவர் மரத்திலிருந்து தவறி கிணற்றுக்குள் வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். முல்லைத்தீவு மாங்குளம் மகா வித்தியாலயத்தில் தரம் 9 கல்வி கற்று வருகின்ற புதிய கொலனி மாங்குளத்தினைச் சேர்ந்த 14 ஆகவையுடைய தயாபரன் தர்மினி என்ற பாடசாலை மாணவியே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இவருடைய உயிரிழப்பு தொடர்பில் மாங்குளம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதுடன் சம்பவ இடத்துக்கு முல்லைத்தீவு மாவட்ட நீதவான் நீதிமன்ற பதில் நீதிபதி எஸ் சுதர்ஷன் சென்று பார்வையிட்டுள்ளதுடன் சடலம் தொடர்பில் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்துமாறு பணித்துள்ளார். உயிரிழந்த சிறுமியின் சடலம் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய வழங்கப்படவுள்ளதாக மாங்குளம் காவல்துறையினர் தெரிவித்தனர். இலங்கையில் மதத்தை தாண்டிய மனிதநேயம் நெகிழ வைத்த புகைப்படம். இலங்கையில் கிறிஸ்தவ கன்னியாசிரி ஒருவருடைய தோளில் சாய்ந்து பிக்குனி சிறுமியொருவர் தூங்கிய புகைப்படம் சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது. தென்னிலங்கையில் சென்ற பேருந்து ஒன்றின் ஆசனத்தில் கன்னியாசிரி அருகே அமர்ந்திருந்த பௌத்த துறவியான சிறுமியொருவரே இவ்வாறு உறங்கியுள்ளார். குறித்த புகைப்படம் எப்போது எங்கே எடுக்கப்பட்டது போன்ற விவரங்கள் தெரியவரவில்லை. எனினும் நாட்டில் மதவாதம் பரப்பி மக்களை குழப்பி விடுகின்ற பலர் இருக்கையில் மதத்தை தாண்டிய மனிதநேயத்தை எடுத்துக்காட்டும் குறித்த புகைப்படம் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. யானிலிருந்து முல்லைத்தீவு சென்ற பேருந்தில் மயிரிழையில் உயிர் தப்பிய பயணிகள். இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் முன்பாக சில்லு பேருந்து ஓடிக்கொண்டிருக்கும் போதே கலன்று ஓடிய நிலையில் சாரதியின் சாதுரியத்தால் பாரிய ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் முன்பாக சில்லு பரந்தன் பகுதியில் அச்சிலிருந்து திடீரென விலகியது. இந்நிலையில் குறித்த பேருந்தின் சாரதியின் சாமர்த்தியத்தால் எவ்வித அசம்பாவிதங்களும் ஏற்படாத வண்ணம் பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டது. மதுபோதையில் வருகின்ற தந்தையால் சித்திரவதை, காவல் நிலையத்தில் தெஞ்சமடைந்த சிறுமி. யாழ்ப்பாணத்தில் தாய் தந்தையர்கள் தன்னை சித்திரவதை செய்கின்றனர் என்று தெரிவித்து சிறுமியொருவர் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். மதுபோதையில் வருகின்ற தந்தை தாயுடன் சண்டை பிடிப்பதாகவும் இருவராலும் தான் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என தெரிவித்து 12 வயது சிறுமியொருவர் பாடசாலை சீருடையுடன் அச்சுவேலி காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார். இது தொடர்பில் சிறுமி காவல் நிலையத்தில் தெரிவித்திருப்பதாவது யாழ்ப்பாணம் ஆவரங்கால் பகுதியைச் சேர்ந்த குறித்த சிறுமியின் தந்தை மதுபோதையில் வந்து தாயாருடன் தினம்தோறும் சண்டை பிடிப்பதாகவும் இதனால் தன்னுடனும் ஒவ்வொரு நாளும் வாக்குவாதத்திலும் சண்டையிலும் ஈடுபடுவதாகவும் தெரிவித்து இன்றைய தினம் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்துள்ளார். 7 தரத்திய கல்வி கற்கும் 12 வயதுடைய சிறுமி நீண்ட நாட்களாகவே தந்தையின் சித்திரவதையை பொறுக்க முடியாது இன்றைய தினம் தஞ்சமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சமடைந்த சிறுமியை கோப்பாய் பிரதேச செயலக நன்னடத்தை பிரிவினரிடம் அச்சுவேலி காவல்துறையினரால் ஒப்படைக்கப்பட்டார். குறித்த சிறுமி வீட்டின் மூத்த பிள்ளையினவும் இவரை விட 2 பிள்ளைகள் இருப்பதாகவும் காவல்துறையினரிடம் முறைப்பாட்டின் போது அவர் தெரிவித்துள்ளார். நள்ளிரவில் நடந்த விபத்து, ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் மூச்சு திணறி பழி. கேரளாவில் நடந்த தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் பலியான சோக சம்பவம் நடைபெற்றுள்ளது. கேரளாவின் வர்கலாவைச் சேர்ந்த பிரதாபன், இவருடைய மனைவி ஷெர்லி, இவர்களுக்கு நிக்கில் மற்றும் அகில் என 2 மகன்கள் இருக்கின்றனர். நிக்கிலுக்கு திருமணமாக்கி அபிராமி என்ற மனைவியும் 8 மாதங்களேயான ஆண் குழந்தையும் இருக்கிறது. இந்நிலையில் சம்பவ தினத்தன்று அனைவரும் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த வேளை உள்ளூர் நேரப்படி நள்ளிரவில் சுமார் 1:15 மணியளவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்புத்துறையினர் அதிகாலை 2 மணியளவில் அங்கு சென்று தீயை அணைத்தனர்.
அனைவரும் வெவ்வேறு அறைகளில் உறங்கிய நிலையில் நிக்கில் என்பவர் மட்டுமே படுகாயங்களுடன் மீட்டெடுக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்தில் 8 மாத குழந்தை உட்பட 5 பேர் பலியாகியுள்ளனர். முதற்கட்ட விசாரணையில் புகையை அனைவரும் சுவாசித்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்திருக்கலாம் என தெரியவந்துள்ளது. மேலும் 2 மாடி வீட்டில் உள்ள அனைத்து அறைகளிலும் ஏசி வசதி செய்யப்பட்டிருப்பதால் புகை வெளியேற வாய்ப்பில்லாமல் விபத்து நடந்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது. இதற்கிடையே சிசிடிவியை ஆய்வு செய்த போது 1:15 அளவில் தீப்பிடித்ததாக தெரியவந்துள்ளதாகவும் தொடர்ந்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், 3 கைது. திருகோணமலை கிண்ணியா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்டு நடுபோற்று பகுதியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பாக 3 கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த பகுதியில் மின்வெட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த போது நேற்று இரவு துப்பாக்கிச்சூடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கி பிரயோகத்தில் நஜீம்கான் வசீம், ஜாஹுல் ஹமீத், முகமது ரமீஸ் ஆகிய இருவரும் காயமடைந்தனர். காயமடைந்த இருவரும் மேலதிக சிகிச்சைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். மணல் வியாபாரத்தில் ஏற்பட்ட தகராறுகளே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிண்ணியா காவல்துறையினர் மேற்கொண்டு வந்த நிலையில் கிண்ணியா பகுதியைச் சேர்ந்த 30, 43 மற்றும் 54 வயதான 3 சந்தேக நபர்கள் இன்று காலை கைது செய்யப்பட்டனர். துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட T56 ரக துப்பாக்கி மற்றும் அதற்கு பயன்படுத்தக்கூடிய 9 ரவைகளும் இதன்போது கைப்பற்றப்பட்டுள்ளன. நடுவூற்று பகுதியில் உள்ள கலப்பு அருகில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் இவை கைப்பற்றப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர்.